It happened at home in our Muttakla Vitla. Ratri video video papo. And the little Arthur Ramanga Potamana in that manga. Team with the land, complete and the Povilella Narako. And the Surella, Priya Vadanta and the Gramatla Tanja or Pakla Gramatla. Other Thakal, Indume, Manasukul Lerka, the Arama, Nadia. மகாபாரதம் நிகழ்த்துற காலம் வந்து ஆணி அல்லது ஆடி மாதமாக இருக்கும். அதுக்கு சித்திரையிலேருந்து தயாராகிடுவாங்க. இந்த காணப்பயிர்னு சொல்லப்படுற வித்து பயிர்கள் அல்லது வந்து முளைப்பயிர்னு சொல்கிற அந்த காணப்பயிர்லாம் வந்து அறுவடை முடிஞ்சதுக்கப்புறமா பூத்துக்கான தயாரிப்புகள் மெல்ல ஆரம்பமாகும். இப்போ இந்த காணப்பயிர்களை அறுவடை செய்யும்போதே அந்த அறுவடை காலத்திலேயே பூத்து பயிற்சியும் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பாடல்களை பாட ஆரம்பிப்பாங்க. யார் எந்த பாத்திரம் தெரியாது. ராத்திரியில் எல்லாருமே அந்த பாடலை பாடுவாங்க. குழுமி பாட்டி பாட்டு அவங்கவுங்க பாத்திரம் வரும்போது அவங்கவுங்க பிரிச்சுப்பாங்க. ஆனால் பாடல் பாடுறது பயிற்சி செய்கிறதுங்கிறது வந்து நிலத்தோட அந்த விதைகளோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அந்த கடுமையான வெயில் வெயில் இல்லாமல் மகாபாரதம் கிடையாது. மகாபாரதத்தோடைய எல்லா நிகழ்வுகளையுமே வெயிலோட ஆட்டம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அந்த சந்திரகுலத்தோட ஒவ்வொரு பிறப்புகளுமே ஒரு சட்டையை மாற்றிக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக யயாதி யயாதியோட இளமை வந்து கைமாற்றப்படும் போது புருவோடைய இளமை கைமாறும்போது ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு சினிமா அதிகமாக விருப்பம் கிடையாது. என்னென்னா ஒரு 3 மாத காலம் ஒரு விதமான அரங்க நிகழ்வுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி நவீன வார்த்தைகளில் சொல்கிறது கூத்து மரபு நிகழ்த்துக்கலை அப்புறம் வீட்டுக்குள்ளே ரிச்சுவல்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஊரில் மகாபாரத சொற்பொழிவு ஆற்ற போகிறாங்க அப்படின்னு கொடியேற்றிட்ட உடனே ஊரே வந்து ஒரு பரபரப்பாயிடும். அந்த வெயில் காலம் ஆரம்பித்த அந்த ஆணி மாதத்தில் ஊரே வந்து பசுமை இல்லாமல் காஞ்சி போய் வறட்சியாக இருக்கும். அந்த வறட்சியை மீறி அந்த பெண்கள் தண்ணி தெளித்து ஒவ்வொரு வீடும் கோலமிட்டு ஒவ்வொரு வீதியிலையும் ஏதோ தன் வீட்டு விசேஷம் தன் வீட்டுக்கு திரௌபதி வரப்போகிறா தான் வீட்டில் தான் பஞ்சபாண்டவர்கள் பிறந்திருக்கிறாங்க தன்னுடைய எதிர் வீட்டில் தான் துரியோதனாதிகள் இருக்காங்கன்ற நம்பிக்கையோடு எல்லார் வீட்லேயுமே வந்து அந்த தண்ணியை தெளித்து அந்த மகாபாரத அந்த கதைக்கு தயாராகும்போது மெல்ல வசந்தம் துளிர்க்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு ஒரு பச்சை வந்து துளிர்க்க ஆரம்பிச்சிருது. விதையை போட்டு பச்சை
அப்படி மெல்ல ஒரு இதழ் காட்ட ஆரம்பித்த மாதிரி மகாபாரத்தோட ஒவ்வொரு நாள் நிகழ்வுகள்லையும் அந்த ஊர் பெண்கள் கலந்துப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க காலையில் குளிச்சுட்டு அந்த ஈர தலையோடு அந்த மகாபாரத சொற்பொழிவு நடக்கிற இடத்துக்கோ அல்லது அந்த திரௌபதியை வந்து தினமும் பார்த்துட்டு போவாங்க. ஏதோ அவங்க வீட்டு பெண்களை பார்த்துட்டு போகிற மாதிரியே பார்த்துட்டு போவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். திரௌபதிக்கும் இவங்களுக்கு என்ன உறவு இருக்குது, திரௌபதி நடந்த களம் எது, இவங்களுக்கு ஏதாவது அந்த வட இந்திய தேசங்கள் எதனால் தெரியுமா, அவந்தி எங்கே இருக்குன்னு தெரியுமா, அல்லது விராட தேசம் எங்கே இருக்குன்னு தெரியுமா, எப்பயாவது அதை பற்றி யாருக்காவது சந்தேகம் இருக்குமா, அது எந்த சந்தேகமும் கிடையாது. அது எல்லாமே அவங்க ஊருடைய புழக்கடையில் அந்த தெற்கு தெரு, வடக்கு தெரு, மேல் தெரு, கீழ் தெரு, இந்த நாலு தெருவுக்குள்ளே எல்லா இந்திரபிரஸ்திலேருந்து எல்லா தேசங்களும் இருக்கிற மாதிரியான ஒரு பாவனை அவங்க அடைஞ்சிருவாங்க. அதே போல் இந்த பயிற்சிக்கு தயாராகக்கூடிய ஆட்கள் வரும்போது பெரியவங்க பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, சின்ன பசங்களாக போவோம். அந்த மணிக்குரல் உடையிற பருவம்னு சொல்லுவாங்க, அந்த பருவம் வரும்போது ஒவ்வொரு பையனுக்குள்ளேயும் ஒரு துயரம் இருக்கும். தன்னோட குரல் வந்து பெண்மைத்தன்மையோட சாயலில் இருந்துருமோ, தன்னால் அஞ்சு கட்டையில் பாட முடியாமல் போயிடுமோ, அல்லது தன்னால் குரல் எடுத்து அந்த மகாபாரதத்தில் ஏதோ ஒரு பாத்திரத்தின் பெயரால் தன்னுடைய கதையை இந்த மகாபாரத நிகழ்த்துறதுல அவர் தன்னுடைய சொந்த கதையை அவர் நிகழ்த்திக்கிறாங்க அப்படிங்கிறதும் கூட என்னுடைய மனப்பதிவு. என்னென்னா அந்த மகாபாரதம் அல்லது அந்த பாத்திரம் யார் என்னன்றதை பற்றியெல்லாம் இல்லை, அவருடைய சொந்த விருப்பிலிருந்து பேசுகிறாங்க. இப்போ பெண்கள் வந்து தெருவில் இருக்கிற பெண்கள் வந்து யாராவது ஒருத்தன் அந்த தெருவில் போகிறவர் பார்த்து துரியோதனம் போகிறான் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பீமசேனம் போகிறான் பார்ப்பா சாப்பாடு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யார் வீட்டான் யாராக இருந்தாலும் அவங்க வந்து அந்த மகாபாரத கதையில் இருக்கக்கூடிய பெயர்களாகவே அவங்கள உருவச்சு பெண்கள் வந்து தங்களுக்குள்ள அந்த பரிபாஷையில் பேசிப்பாங்க. இந்த மாடு பேச்சிக்கிட்டே பயிர் செய்கிற அந்த பாடல்கள்லாம் கேட்டுட்டு நாம் அந்த இடத்துக்கு போனாக்கா குரல் உடஞ்சி போயிருக்கும். அந்த மணிக்குரல் பருவம் தாண்டி பெண் தன்மையான குரல் அடைஞ்சவன் வந்து தன்னால் மகாபாரத்தில் பங்கேற்க முடியாதுன்னும் போது அவனுக்கு ஏற்படக்கூடிய வழி, அவன் துணைப்பாடகனாக இருப்பான். அந்த தெருக்கூத்து நடிகர்கள் நடிப்பாங்க, அங்கே 10-15 பேர் சும்மா ஆமாம் போட்டுக்கிட்டு அதுதான் அப்படிதான் இதுதான் அப்படின்னு சும்மா கூடவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க அந்த மணிக்குரல் இல்லாத அந்த கட்டைக்குரல்காரங்க விட்டு போக மாட்டாங்க, அவங்களால அதை விடவே முடியாது. அவங்களும் அவங்க அந்த திருக்கூத்தில் ஒரு அங்கமாக தன்னை நினைச்சிட்டு ஒரு இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு அந்த பாத்திரத்தோட பாடல் அவர் எடுத்து கொடுத்துட்ருப்பார். இப்போ எல்லாருக்குமே எல்லா பாட்டும் ஞாபகம் இருக்காது, யார் எந்த பாட்டை பாடுறாங்கன்னு தெரியாது. ஆனால் நடுவில் ஒருத்தர் வந்து அந்த பாட்டோட வரி எடுத்து கொடுத்து அவர் அந்த பாட்டை அந்த கேரக்டரை நிறைவு செய்வார். எனக்கு இந்த திரௌபதி கூத்தில் எங்கள் ஊரில் நடக்கிற மிக முக்கியமான சடங்காக நான் பார்க்கறது என்னென்னா, அது இப்போ இல்லை, 32 கஜம் புடவையை நெய்வாங்க. அதை வந்து அந்த கைக்கோளாறுகிட்ட வந்து அது ஒரு சம்பந்த உறவு மாதிரி, அவங்கக்கிட்ட நிலத்தில் விளைஞ்ச நல்ல வித்துக்களை ஒரு தட்டில் வச்சு அல்லது ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு அஸ்திரத்தை வச்சு அவங்களுக்கு வஸ்திரத்தை வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு செய்கிற மரியாதை. அவர் பதிலுக்கு காசு வாங்க மாட்டார், அந்த 32 கஜம் புடவையும் நெய்யறதுக்கு காசு வாங்க மாட்டார், இனாமா தான் நெஞ்சு கொடுப்பார். அந்த புடவை எடுத்துகிட்டு வந்து 6-6 கொசுவமாக பின் கொசுவம் வச்சு கட்டணும். இப்போ நேர்த்தி கூட பேசிட்டு இருக்கும்போது வடக்கு கூத்து தெற்கு கூத்துன்னாங்க. இந்த தெற்கு கூத்தில் வந்து அடவு பிடிக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா, பாத்திரம் தன்னுடைய பின்புறத்தை காட்டவே காட்டாது. தெற்குத்தி கூத்தில் முன்னாடி தான் அடவு போட்டுக்கிட்டே போகணும், திரும்ப பின்னாடி அப்படியே பின்னாடியே வரணும். ஒரு முறையும் கூட அவர் சொல்லவே மாட்டார், அவர் சொல்கிற காட்சிகளை மட்டுமே செய்வார். குடும்பம் வரைக்கும் அரைவட்டமாக தான் அது நிகழும், முழு சுழற்சிக்குள்ளே அவர் அதை காட்ட மாட்டார். ஏன்னா அரங்கத்தில் பின்புறத்தை காட்டுறது வந்து அவமானம் அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. இந்த 32 கஜ புடவையை அவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த பின் கொசுவம் 6-6 கொசுவமாக பின்னாடி வச்சு கட்டி அந்த உருவத்துக்குள்ளே அந்த பாட்டில் அந்த அந்த இன்பிட்வீனில் அந்த பாடுற பாட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் நடக்கும். அந்த 6 நிமிஷத்தில் நாடக நடிகர்கள் தன்னுடைய பாத்திரத்தை நடிச்சிட்டு இருப்பாங்க, அருள் வந்த பெண்கள் ஒரு பக்கம் அருளாடிட்டு இருப்பாங்க. அந்த 6 நிமிஷமும் மங்களத்தட்டோட ஒருத்தர் வந்து சூலத்தை கொளுத்தி வச்சு நின்றுட்டுருப்பார். அப்போ துச்சாதனன் வந்து அவருக்கு அவங்க காலில் விழுந்து வணங்குவார். அந்த பாத்திரம் தன்னுடைய கதைத்தன்மையை மீறி போயிடும், எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும். அந்த பாத்திரம் என்ன செஞ்சிட்ருக்கு, அந்த துச்சாதனன்ற பாத்திரம் வந்து திரௌபதி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அந்த பாத்திரம் வந்து பைனரி கேரக்டராப்போ ஒரு கிராமத்துக்குள்ள அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ அந்த 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 பாத்திரத்தை மீறின அந்த நிகழ்வு அது எதை நிகழ்த்துதுன்னா, தன்னுடைய கிராமத்துக்குள்ள தன் கலையின் பேரால தன்னுடைய வாழ்வின் பேரால அந்த நிகழ்த்துக்களை நிகழ்த்துறதன் மூலமா இந்த ஆண்டு தான் செழிச்சிருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். இந்த பாத்திரத்தை நான் ஏற்றுக்கிட்டது வந்து எனக்கு கொடுத்த ஒரு சின்ன வாய்ப்பு, அதனால் இந்த பாத்திரத்தை நான் உணர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு திரௌபதி கிட்ட வந்து சரணடையக்கூடிய அந்த இடம், இதை வந்து துரியோதனா நடிக்கிறவரும் அங்கே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார். இப்போ அந்த கதை ஒழுங்கே மீறி போயிட்ட மாதிரி இருக்கும். ஒரு புதுசாக பார்க்குறவருக்கு வந்து என்ன கதை ஒழுங்கு இல்லாமல் இருக்குது, துச்சாதனும் துரியோதனும் எதுக்கு போய் திரௌபதி காலில் விழுறாங்க அப்படின்னு தோன்ற அளவுக்கு அந்த திரௌபதி கூத்தில் முக்கியமான சில ஈவெண்ட்டு.
குறிப்பாக அர்ஜுனன் டவுஸ் வந்து எனக்கு வந்து ஃப்ளோவாக கண்டினியூவாக எனக்கு பேச தெரியாது. என்னோட நோஸ்டால்ஜியாவை நான் அப்படி பிரித்து பிரித்து சொல்லுவேன், தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. மகாபாரதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து அர்ஜுனன் டவுஸ். அது வந்து வைணவ மரபாக சொல்லப்படுது. மகாபாரத கதையை வந்து வைணவ அல்லது கண்ணன் தான் அந்த கதையை நிகழ்த்துறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கதைப்படி அவர் பாசுபதாஸ்திரம் வாங்கிறது தான் அவருடைய வெற்றிக்கு ஒட்டுமொத்த இந்த மகாபாரதத்தோட ஈவெண்ட்டோட வெற்றி என்னென்னா பாசுபதாஸ்திரம் வாங்கிறது தான். அப்போ சைவத்தோடைய மேலாண்மையின் பேரால் பெறப்பட்ட அந்த விஷயமும் ஒரு ஊருக்குள்ளே ரெண்டுமே இருக்கும், சைவமும் இருக்கும் வைணவமும் இருக்கும். ஆனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த சடங்கிலே வந்து அந்த சர்ச்சை தீர்க்கப்பட்டுரும். நான் யார் நீ யாருன்றது கிராம மரபுலன்னு சொல்கிறேன். இது படித்த அல்லது வைணவம் பெருசா சைவம் பெருசான்னு நடந்த சண்டையை பற்றி நான் பேச வரல. ஒரு கிராம மரபுக்குள்ளே எப்படி அந்த ஒத்திசைவு நடக்குதுன்னு சொல்கிறேன். அதே போல் ஒவ்வொரு நாள் காட்சியிலும் ஒவ்வொரு ஜாதி சார்ந்தவங்களும் தலைக்கட்டு சார்ந்தவங்களும் தன்னுடைய பங்காக எடுத்துப்பாங்க, தன்னுடைய விழாவாக அதை நடத்துவாங்க. அப்படி நடத்தும்போது அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய சில்லறை சண்டைகள்லாம் களையப்பட்டு அந்த ஊர் ஒருமித்த தன்மைக்கு வந்துடும். அடுத்த 6 மாதம் அவங்க விவசாயத்தில் வேலை செய்கிறதுக்கும் அந்த விவசாயத்தோடைய தொடர்புடைய எல்லாத்துக்குமே திரௌபதியோட அருள் தேவை. அந்த இப்போ அந்த 32 கஜம் புடவையிலிருந்து முந்தானையை மட்டுமே வெட்டி கடைசி நாள் நிகழ்வில் கும்பம் வைப்பாங்க. அது கும்பம் போடுறது எவ்வளோ பேருக்கு எனக்கு தெரியும்னு தெரியல. கத்தியை அழகு நிறுத்துறதுன்னு சொல்லுவாங்க. அந்த புடவையோட ஒரு பாகத்தை வந்து ஒரு பெரிய பானையில் கட்டி கத்தியை நிறுத்துவாங்க. அது ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் நம்ம அதை மாடர்னாக எப்படி வேணாலும் சொல்லலாம். கிராவிட்டி ஃபோர்ஸ் அங்கே வந்து இல்லாமல் போச்சு, அதனால் அந்த கத்தி நின்றுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அதுதான் எங்களுடைய சடங்கு அல்லது நம்பிக்கை. அந்த கத்தி நின்னதுனாக்கா அந்த ஆண்டு சுபிட்சமாக இருக்கும், அப்படின்லாம் சுபிட்சம் இருக்காது, மழை பெய்யாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த வருஷம் எங்கள் ஊரில் கத்தி நிற்கலை, இன்றைக்கு வரைக்கும் மழை இல்லை, ஊரே காஞ்சி சீரழிஞ்சிட்ருக்கு. ஏன்னா நம்பிக்கையும் சடங்குகளும் எப்படி ஒன்றோட ஒன்று பின்னி இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். அதே போல் அந்த புடவையோட முந்தானையை மட்டுமே வெட்டி அந்த நெருப்பு தீமிதி திருவிழாவுக்கு முன்னாடி அந்த பிரதிமையாக வைக்கிற அந்த அம்மனுக்கு வந்து மடியை கட்டுவாங்க. அதில் அந்த மகாபாரத சொற்பொழிவு சொல்கிற பிரசங்கி என்ன பண்ணுவார்னா தன்னுடைய கையால் நெருப்பு அள்ளி போய் அம்மாவோடைய மடியில் வச்சு கட்டுவாங்க. அப்படி கட்டும்போது அந்த துணி வேகாமல் இருக்கிறது, அது என்ன காரணம்னு நம்மளுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நான் அந்த ஆராய்ச்சிக்கும் நான் இது வரைக்கும் போனது கிடையாது. புத்திசாலித்தனமாக நான் அதை தேட விரும்பலை. ஏன்னா என்னுடைய மூடத்தனம் என்னுடைய முட்டாள்தனத்தோடு இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அதிபுத்திசாலியாக இருக்கிறதுல நிறைய நெருடல்கள் இருக்குது, நிறைய சிக்கல்கள் இருக்குது. ரொம்ப புத்திசாலியாக இருக்கும்போது இந்த வாழ்க்கையே வந்து நரகமாக இருக்கும். கொஞ்சம் முட்டாள்தனங்களும் கொஞ்சம் பேதமையும் இருக்கும்போது இந்த வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மகாபாரத கூத்து, ஆமாம் நினைச்சு எனக்கு அது மகாபாரதம் அதான் கற்றுக் கொடுத்துருக்கு. இருக்கலாம் உங்களை மாதிரி புத்திசாலியாக இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு அமையாமல் போயிருக்கலாம், எங்கள் அப்பா முத்துசாமியாக இல்லாமல் இருக்கலாம், நடேஷ் மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு மேபி எல்லாமே சாத்தியங்கள் தான். நான் என் விதையோட தான் வாழ்ந்துட்டுருக்கேன். என் விதையை மீட்கிறதுக்கு வந்து திரௌபதி மட்டும்தான் அருள் புரியிறா, வேறு எவ்வளாலையும் அந்த அருளை தர முடியாது. 5 பேருக்கும் கொண்டாட்டி, 5 பேருக்கு கொண்டாட்டி எப்படி அவர்த்தன் பத்தினியாக இருக்க முடியும், நம்ம கேட்க முடியும். ஆனால் நம்பிக்கை 5 பேருக்கும் கொண்டாட்டி அழியாத பத்தினி தான் எங்கள் அம்மா சொல்கிறா, என் பாட்டி சொல்கிறா. என் பாட்டியை பார்த்தா அவளும் திரௌபதியாக தெரிகிறா, எங்கள் அம்மாவை பார்த்தாலும் திரௌபதியாக தெரிகிறா. எனக்கு பிறந்திருக்கிற பொண்ணு என் பொண்டாட்டி எல்லாமே திரௌபதி தான். அவகிட்ட இருக்கிற ரகசியத்தை சொன்னால் மட்டும்தான் யார் திரௌபதி திரௌபதி இல்லைன்ற விஷயம் தெரியும். அவள் அளவில் வச்சிருக்கிற வரைக்குமே திரௌபதி யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இதுதான் இந்த மகாபாரத கூத்தோடு நாங்கள் வாழற வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கிற விஷயம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த திரு பாலாஜி சீனிவாசன் அவர்களுக்கும் என்னோடய அருமை நண்பர் திரு ரங்கையா முருகன் அவர்களுக்கும் இங்கே நம்ம வந்து நாடகத்தை பற்றியும் கலையை பற்றியும் காரசாரமாக அல்லது வந்து ஆர்வமாக பேசிட்டு இருக்கிறோம். கூடாங்குளத்தில் ஒருத்தர் சுட்டுக்கு வந்துட்டாங்க, அதற்கான என்னுடைய இரங்கலையும் தெரிவிச்சுக்கிட்டு என்னுடைய வாத்தியாருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுட்டு இந்த வாய்ப்பு அளித்தோம் எல்லாருக்கும். இந்த குழுமி இருக்கும் அனைவருக்கும் என் மூலமாக நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த இடத்திற்கு என்னை வரவழைத்த அந்த சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாரத கூத்து இந்த பாரத குத்து பெரும்பாலும் கிராமங்களிலே தான் திரௌபதி அம்மன் ஆலயத்திலே சில ஊரில் தர்மராஜ ஆலயம்னு சொல்லுவாங்க. இந்த திரௌபதி அம்மன் ஆலயத்திலே 1 மாதமோ அல்லது 1.5 மாதமோ இந்த திருவிழா நிகழ்ச்சிகள் நடைபெறும். பகலிலே பிரசங்கம் சொல்லுவார்கள், அது இரவிலே அந்த பிரசங்கம் பகலிலே என்ன ஒரு தலைப்பு சொல்லுகிறார்களோ அந்த தலைப்பு இரவிலே நாங்கள் நாடகமாக நடித்து காண்பிக்கக்கூடியது தான் எங்களுடைய
சாதாரணமாக வில் வளைப்பு திரௌபதி திருமணம் என்று அந்த பிரசங்கத்திலே பகலிலே கதையை சொல்லுவார்கள். அதை அப்படியே நாங்கள் இரவிலே அதை மெய்ப்பித்து காண்பிப்போம், இப்படி தான் அப்படின்னு சொல்லி காண்பிப்போம். ஆனால் இந்த லலித் அகாடமியிலே முன்னொழிவு வாசிலே வந்து உள்ளே புகுந்து இந்த ஆர்டிஸ்ட் இந்த படத்தை வரைபடங்களை பார்த்த உடனே எங்களுக்கு பிரமித்து பிடித்து விட்டது. நாம் என்ன ஒரு கூத்து கலைஞர் நடித்து கொண்டிருக்கிறோம், நடித்து தான் காண்பிக்கிறோம். இந்த வரைபடங்களை பார்த்த உடனே கண்ணீர் எனக்கு ஆனந்த கண்ணீர் பெறுகிறது. எப்படி அந்த வரைபடங்களை வரைந்து அதற்கேற்ற வண்ணங்களை தீட்டி அந்த படங்களை பார்த்த உடனே கவிதையை சொல்லிவிடலாம், கதையை சொல்லிவிடலாம். ஆனால் படிக்காத பாமர மக்கள் பார்த்த உடனே அங்கே அதை கதை சொல்லுவார்கள், படித்தவர்கள் கதையை ஏற்றி விடுவார்கள், கவிதையை ஏற்றி விடுவார். அப்படி அமைந்திருக்கிறது இந்த இடம். உண்மையிலே சொன்ன சாஸ்திராங்கமாக தெரிவிக்கின்றேன், நான் வணங்கும் தெய்வத்தின் மீதும் என் தாய் தந்தையின் மீதும் ஆணையிட்டு சொல்கிறேன், கண்டிதே வருகிறது. அப்படி பெருக்க வைத்திருக்க வைத்திருக்கிறார்கள் இந்த ஏழு ஆர்டிஸ்டுகளும், அதாவது அந்த ஓவியர்கள். நான் நாடகத்துறைக்கு சென்று வருவேன், இரவிலே நாடகம் முடித்துவிட்டு 8 மணிக்கு சென்று நான் என்னுடைய அலுவலகத்தை முடித்து விட்டு வருவேன். நான் கிராம நிர்வாக அலுவலராக இருக்கிறேன், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். பகலிலே எனக்கு அந்த கடமை, அதை முடித்துவிட்டு என்னுடைய கடமையெல்லாம் பார்த்து விட இரவிலே நாடகம் ஆடிவிட்டு வந்து சத்து 100 மணி நேரமாவது நித்திரை பொறியலாம் பண்ணும்போது ஒரு ஃபோன் வரும். ஐயா, இந்த அர்ஜுனன் எந்த வடிவில் இருப்பான், அதுக்கு என்ன பெயிண்டிங் கொடுக்க வேண்டும், சரி பத்ம யுகம் இருக்கிறது, இந்த பத்ம யுகத்திலே அர்ஜுனன் மனைவிக்கு பத்ம யுகத்திலே முகும்போது எப்படி தெரிவிக்கின்றான், சரி அப்படி கொன்ற மாலையை போட்டு அர்ஜுனன் அந்த அபிமன்யனை கொண்டு விடுகிறார்கள், யார் யார் சுற்றி இருக்கிறார்கள், இப்படி எல்லாம் கேள்வி எல்லாம் வரும். அந்த கேள்விக்கு அந்த உறக்கத்தில் ஏறியும் அதை நான் சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் 24 மணி நேரம் எப்பொழுது கேட்டாலும் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன், தவறாமல் கேளுங்கள் என்று சொல்வேன் சொல்லிக்கொண்டு அதை வந்து பார்த்த உடனே தான் தெரிகிறது நாம் சொன்னதாக இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி இந்த ஓவியத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த இடத்தை பார்த்த உடனே தேவ அம்சம் பொருந்த இடமாகவே இருக்கு. பாரத கூத்துன்னு சில பேர் பார்ப்பாங்க, கதையை பார்ப்பாங்க, காலையில் கதை நைட் பூரா கதை பார்த்து காலையிலும் கேட்க தெரியாது. ஆனால் தொலைபேசியிலே என்னிடத்துல கேட்டு அந்த ஓவியத்தை அப்படியே வரைஞ்சிருப்பதுதான் பிரமிக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கிறது. சொல்ல போன என்ன சொல்ல முடியல, என்ன அந்த அளவுக்கு இருக்கிறது. ஒவ்வொருவரும் இந்த ஏழு நபர்களும் அவ்வளவு சிறப்பம்சம் அமைத்திருக்கிறார்கள். அதை பார்த்த உடனே ஒவ்வொரு கதை வருது. ஒரு ஒரு படத்தை பார்த்த உடனே ஒரு நாடகத்துடைய கதை தலைப்பு அப்படி இருக்கு, அப்படி சொல்லிவிடலாம். அப்படி அமைஞ்சிருக்கிறது. இவருடைய திறமைகளுக்கும் என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஓவியர்களும் அல்லது கிராமிய இவங்களை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வருகிறது கிராமிய கலைக்கு. ஆகையினாலே உங்களுக்கெல்லாம் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வது, இந்த பாரத கூத்து இன்னும் மென்மேலும் உங்கள் திறமையை வளர்க்க வேண்டும், எங்களுக்கும் புத்துணர்ச்சி அளிக்க வேண்டும், எங்களுக்கும் சில உணர்ச்சிகளை அளிக்க வேண்டும், ஆர்வத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் வந்து எங்களுடைய கலையை பார்த்து ரசித்து இப்பேற்பட்ட கவிதைகளையும் இப்பேற்பட்ட வரைபடங்களையும் இப்படிப்பட்ட ஓவியங்களையும் வரைந்திருப்பது எங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. ஆகையினாலே இந்த நேரத்தில் எங்கள் பேசியத்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சுரேஷ் ஐயா முதன் முதலாக வந்தார், நெமிலியிலே பாரதி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு முன்பதாக சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் வருவார்கள், செஸ் பண்ண வருவாங்க. 1992 நடத்திட்டு இருக்கேன் சென்னை பல்கலைக்கழகத்தில். வீட்டு அரசு அவருடைய மனைவி மங்கை திருநெல்வேலி 4 ஹார்ஸில் இருக்கக்கூடிய லூர்து மனோர் மணி சுந்தரனா கலைக்கல்வியில் இருக்கக்கூடியவர்களாம் வந்து அவங்க நாடகத்திலையும் பண்ணிப்போம். ஆனால் உங்களை மாதிரி இந்த நாடகம் அந்த அதாவது அந்த ஓவியத்தை வரையக்கூடிய ஒரு திறமை, வரைந்து அப்படியே ஒரு கவிதை உருவாக்கக்கூடிய திறமை உங்களிடத்துல தான் கண்டிருக்கிறேன். இந்த அந்த படத்தை பார்த்தோன்னா கவிதை சொல்லிடலாம், அதை நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள். முடியாது என்பது முடியும் என்பதை காட்டியிருக்கக்கூடியதான் இந்த லலித் அகாடமி. அதில் வந்து பார்த்தோன்னா தான் தெரியுது எனக்கு. இப்போ எனக்கு என்னன்னே தெரியாது, இந்த பக்கம் வந்ததே கிடையாது தான். அப்படி அமைந்திருக்கிறது. இதில் பேச வேண்டுமெல்லாம் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆகினாலே இந்த ஓவியர்கள் ஏழு நபர்களும் அருமையாக செய்திருக்கிறார்கள். சுரேஷ் ஐயா அவர்கள்
வைஷ்ணவி அம்மாவும் அந்த அம்மாவர்கள், மீனாட்சி அம்மாவர்கள், இந்த சண்முக பிரியா அம்மாவர்கள், இன்னும் சில பேர் பேர் தெரியல, பொருள் மாதிரி வந்திருக்கோம், யாரும் சொன்னாலும் சொல்லுவேன், அந்த பதில் சொல்லுவேன். அதால் நான் அதெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்வேன். உங்கள் கலை இன்னும் வளர வேண்டும், உங்களுடைய கல்வி இன்னும் வளர வேண்டும் என்று உங்களை தெரிவித்துக்கொண்டு என் உரையை முடித்துக்கொள்வேன். வணக்கம். Thank you.